தாங்க அம்மா. எவ்வளோ வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. வாங்க தம்பிங்களா. நீராஜ் இருக்காங்களா? அம்மா பூஜையில இருக்கிறாங்க. நாங்க வந்திருக்கோம் சொல்லுங்க. எல்லோரும் எழுந்து தியான மையத்திற்கு செல்லுங்கள். சரியா? ஐயோ, ஏய் எட்ரி. காலமுக்கு ஏய், தீர்த்தம்லாம் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்குமா. எப்படி மாட்டுவாளோ, நீ நல்லா அமைக்க தொலையம்மா. அந்த பொண்ணுக்காக பணம் கொடுத்தால அவன் வந்திருக்காமா? வர சொல்லு. சரிம்மா. இவங்கிட்ட பணம் வாங்கினாலும் வாங்கணும், அவதான் வேணுங்கிறான். என்ன பண்றது? நீங்க ஆசீர்வாதம் பண்ண எல்லாருக்கும் கொடுத்துடலாமா? எல்லாருக்கும் கொடு. சரி. நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். இது வெறும் துளசி தீர்த்தமே. அனைவரும் பருகுங்கள். இப்போது அனைவரும் யோக நிலைக்கு செல்லுவோம். எழுந்து நில்லுங்கள். ஒவ்வொரு பெண்ணுக்கு பின்னும் ஓர் ஆண் நிற்கவும். என்ன எலி பிடிச்சிட்டு இருக்கியா? தங்கச்சிங்க சொல்ல சொல்ல கேட்காம உள்ள வந்துட்டாமா? மன்னிச்சிருங்க. சொல்லுமா, என் தங்கச்சி எங்க இருக்கா சொல்லு. அவளை எங்க மறைச்சு வச்சிருக்க? உன் தங்கச்சிய எங்கேயோ தொலைச்சிட்டு இங்க வந்து கேட்டா எப்படி? உன் ஆசிரமத்துக்கு போறேன்னு சொல்லி தான் கிளம்பினா. அதுக்கு அப்புறமா தான் அவளை காணும். அவளை காணோம்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடு, இல்லனா பேப்பர்ல காணவில்லைன்னு விளம்பரம் கொடு. அதை விட்டுட்டு இங்க வந்து கேட்டா எப்படி? இத பார், இந்த ஆசிரமத்துக்கு தினமும் நூத்து கணக்கான பொண்ணுங்க வராங்க. அதுல உன் தங்கச்சி யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு ராத்திரிக்குள்ள என் தங்கச்சி வீட்டுக்கு வரல, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். நான் பார்க்காத மனுஷனா, நான் பார்க்காத மிருகமா? என்ன சத்தியத்தை காணோம், இன்னும் உயிரோட இருக்காளா? உனக்கு வேணும்டி, உடம்பு பிடிச்சல. ஏய் ப்ளீஸ், என்ன விட்டுருங்க,
வாழ்க்க Please, 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 please